வெல்கம் வைஸ் நீ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டிங் பிளான்ஸ் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நமக்கு முக்கியமான ரெண்டு டேம் தெரியணும். சாப் சொல்யூட். சாப் அப்படின்னா வாட்டர் அப்படின்னு அர்த்தம், சொல்யூட் அப்படின்னா ஃபுட் அப்படின்னு அர்த்தம். இப்போ எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு அசன்ட் ஆஃப் சாப் அந்த மாதிரி சாப்னு வர இடத்துலலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாட்டர் அப்படின்றது, ஓகேவா? சொல்யூட்னா ஃபுட்டுன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ இந்த சாப் அண்டு ஃபுட்டு இதோட டிஸ்டன்ஸை வச்சு நமக்கு இதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்போர்ட் நடக்கிறத டிஸ்டன்ஸ், ஓகேவா? செல் டு செல் அதாவது பக்கத்து பக்கத்தில், ஓகேவா? ஷார்ட் டிஸ்டன்ஸில். லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு தரையிலருந்து உச்சிக்கு, அசன்ட் ஆஃப் சாப் வாட்டர் வந்து உச்சிக்கு போகிறது, அசன்ட் ஆஃப் சாப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் லாங் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இது டிஸ்டன்ஸை மட்டும் வச்சு இல்லை, எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை வச்சு இன்னும் ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க, பேசிவ் ஆக்டிவ். பேசிவ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு நார்மலாக நடக்கக்கூடியது, ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் தானே எப்போவுமே நார்மலாக வரும். அதுவே ஆக்டிவ் அப்படின்னா லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷன் வருது, இந்த இடத்துல ஏடிபி யூட்டிலைஸ் ஆகும், இதுதான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இப்போ இந்த பேசிவ் வந்து பார்த்தோம்னா நமக்கு எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சில நேரத்தில் இது நார்மலாக அதாவது ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு வரும், அது வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் செலக்ட் பண்ணி நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி நமக்கு செலக்ட் பண்ணி நமக்கு டிஃப்யூஷன் நடந்துச்சு அப்படின்னா அது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேசிவ் அப்படின்னால என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்காது, அதாவது ஏடிபி யூட்டிலைஸ் ஆகாது, ஓகேவா? அப்போ நமக்கு ஃபெசிலிட்டேட்டர்லையும் கூட வந்து பார்த்தோம்னா ஏடிபி யூட்டிலைஸ் வந்து ஆகாது, ஓகேவா? அதுக்கு பதிலாக நமக்கு ரெண்டு டைப்பான ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது வந்து பார்த்தோம்னா சேனல் அண்டு கேரியர் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு வகையான ப்ரோட்டீனும் நமக்கு செல் மெம்ப்ரைனில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அதுதான் நமக்கு இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சேனல் ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போரின் ஆக்வா போரின் அப்படின்னு ரெண்டு வகையாக செயல்பட்டுருக்கு. போரின் அப்படிங்கிறது ஸ்மாலர் மாலிகுல்ஸ் அலோவ் பண்ணக்கூடிய ஒரு மெம்ப்ரைன், இது வந்து அவுட்டர் மெம்ப்ரைனோட அட்டாச் ஆகிருக்கும் செல்லோட அவுட்டர் மெம்ப்ரைனில், ஓகேவா? செல்லிலேயே மைட்டோகாண்ட்ரியா பிளாஸ்டிக்ஸு அந்த மெம்ப்ரைனில் கூட இருக்கும் போரின். அடுத்து ஆக்வா போரின். ஆக்வா போரின் அப்படிங்கிறது வாட்டர் பெர்மிபிலிட்டி, அதாவது வாட்டரை மட்டும்தான் ஃபெசிலிட்டேட் பண்ணும், மற்றது வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான், அதனால் வாட்டரை மட்டும் ஃபெசிலிட்டேட் பண்ணி கரெக்டாக உள்ள அனுப்பிட்டுருக்கு இந்த ப்ரோட்டீன்ஸ். வாட்டர் மட்டும் இல்லை, இதில் வந்து கிளிசரால், யூரியா, CO2, NH3 இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் கூட வந்து நமக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க வாட்டர் கூட சேர்ந்து. நமக்கு மைஸில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 30 types ஆஃப் ஆக்வா போரின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மைஸில். ஓகே கைஸ், அடுத்ததாக கேரியர் ப்ரோட்டீன். கேரியர் ப்ரோட்டீன் அப்படின்னா ப்ரோட்டீனை வாங்கி வச்சிருந்து அதுக்கப்புறம் வெளியே அனுப்பக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த கேரியர் ப்ரோட்டீன் வந்து பார்த்தோம்னா மூணு வகையில் செயல்படுது. ஒரே ஒரு ப்ரோட்டீன், அதாவது ஒரு ப்ரோட்டீன் வந்து நமக்கு ஒரே ஒரு மாலிக்குள் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா அது யூனிபோர்ட். ரெண்டு அப்படின்னா சிம்போர்ட் அல்லது கோபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நமக்கு அட்ட டைத்தில் ஒன்றை உள்ளே வந்து ஒரு மாலிகுளையும் வெளியே அதே சமயத்தில் இன்னொரு மாலிகுளையும் விட்டுட்டு இருக்கு அப்படின்னா ஆன்டிபோர்ட் அல்லது கவுண்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாலிகுளை இப்படி வாங்கி இந்த வழியில் உள்ளவும், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இப்படி இருக்கும், அவுட் சைட்லேருந்து உள்ளே வரும், அடுத்து இப்படி ஆகும், அடுத்து இன்சைடு போயிடும், இன்சைடு அப்படிங்கிறப்ப இப்படி, அப்போ அந்த மாலிகுள் வந்து உள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரே ஒரு இதை பண்ணுச்சுன்னா யூனிபோர்ட், ரெண்டு இதை அட்டடைத்தில் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல ரெண்டு வந்துச்சுன்னா சிம்போர்ட். அதுவே இப்போ இந்த இடத்துல ஒன்று வெளியே போயிட்டுருக்கு, ஓகேவா? அதே சமயம் உள்ள ஒன்று வந்து உள்ளே போயிட்டுருக்கு, அந்த மாதிரி அட்டடைத்தில் ரெண்டு ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா அது ஆன்டிபோர்ட் அல்லது கவுண்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், அடுத்தது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதில் இதுக்கும் இதுக்கும் என்ன ப்ராஃபிட் அப்படின்னா இதில் வந்து நமக்கு எவ்வளோ அளவு போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியாது, பட் ஆக்டிவில் நமக்கு இந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு அப்படின்ற அந்த லெவல் வந்து தெரியும், ஓகேவா? அதாவது இப்போ வந்து நமக்கு ஃபெசிலிட்டேட்டட் ப்ரோட்டீனும் சரி ஆக்டிவ் ப்ரோட்டீனும் சரி பயாலஜிக்கல் ப்ராசஸ். டிஃப்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு ஃபிசிக்கல் ப்ராசஸ், நமக்கு ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் நார்மலாக போகிறது ஃபிசிக்கல். அதுவே நமக்கு ப்ரோட்டீன் மூலமாக போச்சுன்னா ஃபெசிலிட்டேட்டட் அண்ட் ஆக்டிவ், ஓகேவா? ஆக்டிவில் இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும், பட் இதுவும் பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான், இதுக்கும் ப்ரோட்டீன் தேவை. இப்போ இந்த ஆக்டிவும் பேசிவும் தான் வந்து பார்த்தோம்னா இது ரெண்டுலேயுமே வந்து நடக்கும். நமக்கு லாங் அதாவது செல் டு செல் டிரான்ஸ்போர்ட்லேயும் சரி லாங் டிஸ்டன்ஸுக்கும் சரி நமக்கு இந்த ரெண்டுமே ஹெல்ப் பண்ணும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப செல் டு செல், ஓகேவா? நமக்கு சைலம், ஃப்ளோயம் அதெல்லாம் வந்து நமக்கு ஒவ்வொரு செல்லாக வந்து நம்ம கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா,
இதில் வந்து மேக்ஸிமம் டிஃப்யூசன், இம்பைபிஷன், ஆஸ்மோசிஸ் அதெல்லாம் நடக்கும். டிஃப்யூசன், இம்பைபிஷன், ஆஸ்மோசிஸ். நம்ம இம்பைபிஷன், ஆஸ்மோசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த சொல்யூட்டோட நேச்சர் பொறுத்தது. ஸோ அதை வந்து நம்ம வாட்டர் அந்த கான்செப்டில் தனியாக பார்ப்போம். டிஃப்யூசன் வந்து இங்கேயே பார்த்தாச்சு. லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு சாப், நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னோம், சாப்னா என்னது, வாட்டர். வாட்டர் வந்து நமக்கு டு த ஹெட் ரீச் ஆகுறது, சாப் ஆஃப் வாட்டர். சி சாப் ஆஃப் அசன்ட் ஆஃப் சாப், ஓகேவா, நமக்கு வாட்டர் அசன்ட் ஆகி மேலே போகிறது, ஓகேவா. லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வருவாங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப தான் நமக்கு செம்ம அந்த மெம்பரைன்ஸ் அந்த மாதிரி நிறையா வருவாங்க, செல்ஸு. ஆனால் லாங்னா எப்போவுமே ஃபுட் அண்ட் வாட்டர். நம்ம தூரமாக போனால் இருந்தாலும் தான் ஃபுட் அண்ட் வாட்டர் எடுத்துகிட்டு போவோம். பக்கத்தில் போனால் நிறையா எடுத்துகிட்டு போவோம்ல, தூரத்துக்கு போனால் இது ரெண்டு மட்டும் இருந்தால் நமக்கு போதும். அடுத்ததாக இம்பைபிஷன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சுண்டல் காலையில் ஊற போகிறோம் இல்லையா, சரி, நைட்டு ஊற போட்டு காலையில் குழம்பு வைக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, இந்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, காலையில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு இம்பைபிஷன் ஃபெனாமினன். இந்த சுண்டலை இப்போ எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா இம்பைபன்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். இம்பைபன்ஸ், ஓகேவா. ஏதாவது ஒன்று அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி மட்டும் இல்லை, அப்சர்வ் பண்ணிட்டு தன்னோட வால்யூமை வந்து சேஞ்ச் பண்ணிக்குது. இம்பைபிஷனுக்கு அவ்வளோதாங்க. இப்போ ஆஸ்மோசிஸ், அதாவது ஷார்ட் செல்லில் நம்ம செல் டு செல் டிரான்ஸ்போர்ட் ஆகிறப்ப ஆஸ்மோசிஸ் நடக்கிறது இல்லையா, இதுக்கு நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது மூணு, வாட்டர் பொட்டன்ஷியல், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரு, ப்ரெஷர் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் அண்டு டக்கர் ப்ரெஷர் அண்டு வால் ப்ரெஷர். அதே சமயம் டிஃப்யூசன் ப்ரெஷர், டிஃப்யூசன் ப்ரெஷர் டெஃபிடிக் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எஸ்பி அப்படின்னு கூட சொல்லலாம், சக்ஷன் ப்ரெஷர், ஓகேவா. இந்த மாதிரி நாலஞ்சு டேர்ம்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த டேர்ம் தெரிஞ்சு அப்படின்னா நமக்கு ஆஸ்மாசிஸில் என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சிடும். வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பியூரான வாட்டராக இல்லையா, அந்த பொட்டன்ஷியாலிட்டி, வாட்டரோட பொட்டன்ஷியாலிட்டியை குறிக்கிறது. இதை வந்து நம்ம பாஸ்கரில் மெஷர் பண்ணுவோம். இதை வந்து நமக்கு முத முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யார் அப்படின்னா ஸ்லாட்டியர் அண்டு டெய்லர், இந்த ரெண்டு பேரும் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம இதை மெஷர் பண்ணக்கூடிய அது பாஸ்கல், அந்த யூனிட்டில் தான் நம்ம மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். இதோட நார்மலாக இருக்கும் பொழுது வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து ஜீரோவில் இருக்கும், ஓகேவா. சப்போஸ் அதில் வந்து சொல்யூட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறும், ஓகேவா. நம்ம வாட்டர் பொட்டன்ஷியலை என்ன சொல்லலாம் அப்படின்னா சொல்யூட் பொட்டன்ஷியல் ப்ளஸ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல், ஓகேவா. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகே. இப்போ வந்து பாருங்கள், நமக்கு ப்யூர் வாட்டரில் தான் எப்போவுமே வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும், ப்யூரில். தென் அதோடய சொல்யூஷன் அந்த மாதிரி சொல்யூட் இருக்கும் பொழுது இருக்கிறத விட ப்யூர் வாட்டரில் தான் அதோட வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். ஏன் ப்யூர் வாட்டரில் அதிகமாக இருக்குது, ஏன்னா நமக்கு இது ரெண்டும் ஜீரோ ஆயிரும். அதுவே இதுலேயே நம்ம ஒரு சிலர் சொல்லலாம், சொல்யூட் பொட்டன்ஷியல் அப்படின்னா ப்ரெஷர் ஜீரோ ஆயிரும், அதே மாதிரி ப்ரெஷர் பொட்டன்ஷியல் அப்படின்னா சொல்யூட்டு ஜீரோ ஆயிரும். அப்போ இதுக்கு வந்து நமக்கு எஸ் மட்டும் இருக்கும், இதுக்கு பி மட்டும் இருக்கும். ஆக்சுவல் ஃபார்முலா நமக்கு இது ரெண்டு கூட்டுறது, நமக்கு இது ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா இது மட்டும் தானே இருக்கும், இது ஜீரோ ஆயிடுச்சுன்னா இது மட்டும் தானே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ப்ரெஷர் பொட்டன்ஷியல் அப்போ உள்ள எந்த சொல்யூட்டுமே இருக்காது, அதனால செல்லு வந்து டர்ஜிடா ஃப்ளாசிடா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாசிட் அண்டு டர்ஜிட், ஓகேவா. நமக்கு நார்மலாக ஜீரோ அப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் நமக்கு அதில் சொல்யூட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஜீரோவோட கம்மியாகிக்கிட்டே வரும், ஓகேவா. அப்போ நெகட்டிவில் வரும் இந்த வேல்யூ. இதுலேயே இன்னொரு புது வகையான டேர்ம் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, என்ன அப்படிங்கிறப்ப நமக்கு மேட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. மேட்ரிக் பொட்டன்ஷியல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஜை எம் அப்படின்னு போடுவோம். இதில் நமக்கு செல் வாலில் ஒரு ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர் வந்துருக்கும், அது வந்து வாட்டரில் எவ்வளோ கொலாய்ட் ஆகுது, வாட்டர் கூட எவ்வளோ கம்பைன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது. இது வந்து ஆக்சுவலாக இம்பைபிஷன் அந்த ப்ரெஷர் மாதிரியே இருக்கும், ஓகேவா. இம்பைபிஷன்னா நமக்கு வாட்டர் கூட தான் அந்த செல்வால் மெம்பரைன்ஸ்லாம் ஆக்ட் ஆகி நமக்கு பெருசாகுது, அதே மாதிரி தான் இதுவும். இதோட ரிசல்ட்டும் வந்து பார்த்தோம்னா ஸ்வெல்லிங், பெருசாகிறது. வாட்டர் பொட்டன்ஷியலை வச்சு மெயின் வரக்கூடியது இது ரெண்டும், நமக்கு ஸ்வெல்லிங். இது வந்து தனி டைம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகே கைஸ். அடுத்ததாக ப்ரெஷரில், ப்ரெஷரில் ஃபஸ்ட்டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு ஆஸ்மாசிஸ் அப்படின்னால என்னென்னு தெரியும், செமி பெர்மியபிள் மெம்பரைனால் நமக்கு டிஃப்யூசன் நடக்கிறது. அப்படி நடக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய
ஒரு ப்ரெஷர் அதான் வந்து அந்த கரெக்டாக எது தேவையோ அந்த மட்டும் பெர்மிபிலிட்டியோடு உள்ள உள்ளது. ஓகேவா, அந்த ப்ரெஷரை தான் நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியலை வந்து ஓபி அப்படின்னு எழுதக்கூடாது, ப்ரெஷரை மட்டும்தான் ஓபின்னு எழுதணும். ஓகேவா, ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலாக ஃபுல்லாக தான் எழுதணும், ஓபி அப்படின்னு எழுதணும்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் இது வந்து பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகள் இருக்குது, ஓகேவா, சொல்யூட் எவ்வளோ நம்பர் ஆஃப் சால்வன்ட் பார்ட்டிகள் இருக்குது ஒரு சொல்யூஷனில், அந்த ரேஷியோவை சொல்லக்கூடியது ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். ஓகேவா, இப்போ நம்ம சிமெண்ட் அண்டு தண்ணி மணல் கலக்கிற இது கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான், அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஏதாவது ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போ உப்பில் தண்ணி கலக்கிறோம் அப்படின்னா உப்பு இவ்வளோ, வாட்டர் இவ்வளோ, அதுக்கான ரேஷியோ. ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதாவது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எப்போவுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் எப்போவுமே நமக்கு நெகட்டிவில் இருக்கும். அதே மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ப்யூர் வாட்டருக்கு எல்லா டைமுமே ஜீரோ தான். ப்யூர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, நீங்கள் கண்ணை மூடிட்டு ஜீரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு ஏதாவது அப்படி வந்துட்டால் மட்டும் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நியூட்டன்ஸ் லா வந்து ஒபே பண்ணி தான் நடந்துகிட்ருக்காங்க. டர்ஜர் ப்ரெஷர் அப்படிங்கிறது செல் மெம்ப்ரைன் வந்து செல்லு வால் மேலே கொடுக்கக்கூடிய செல் வால் செல் மெம்ப்ரைன் ஓகேவா கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து நமக்கு டர்ஜர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். வால் ப்ரெஷர் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ப்ரெஷரை செல் வால் நமக்கு மெம்ப்ரைன் மேலே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக கொடுக்கும். ஓகேவா, அதை நம்ம வால் ப்ரெஷர் அப்படிங்கிறோம். இந்த ரெண்டு ப்ரெஷரும் சேர்றப்ப தான் நமக்கு அப்படியே செல் மெம்ப்ரைன் வந்து டர்ஜிடாக இருக்கும். ஓகேவா, டர்ஜிட். ஓகே, அடுத்து நம்ம டிஃப்யூசன் ப்ரெஷர் அப்படின்னா பார்க்கலாம். இந்த டிஃப்யூசன் ப்ரெஷரை டிபிடி அதாவது டிஃப்யூசன் ப்ரெஷர் டெஃபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டேர்ம் பண்ணவர் யார் அப்படின்னா மேயர் அப்படிங்கிறவர். இதைத்தான் நம்ம ரன்னர் அப்படிங்கிறவர் சக்ஷன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஃப்யூசன் ப்ரெஷர் டெஃபிசிட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நமக்கு சால்வெண்ட் போடுறோம் இல்லையா அந்த சால்வெண்ட்டோட டிஃப்யூசன் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது, அந்த சொல்யூஷனோட கம்பேர் பண்ணி பார்க்குறது, அதுதான் நம்ம டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிஃப்யூசன் ப்ரெஷர் அப்படின்னா அந்த நம்ம சால்வெண்ட் சொல்யூட் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ அந்த சால்வெண்ட்டு எப்படி ஆட் பண்ணுறோம், டிஃப்யூஸ் ஆகுதா ஆகலையா, அந்த டிஃப்யூசன் கெப்பாசிட்டி அது சொல்கிறது டிஃப்யூசன் ப்ரெஷர் அப்படிங்கிறது. இந்த கெப்பாசிட்டியை கம்பேர் பண்ணி நம்ம சொல்யூஷன் கூட சேர்த்து பார்க்குறது டிஃப்யூசன் ப்ரெஷர் டெஃபிடிக் அப்படிங்கிறது, அதான் சக்ஷன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது மூலமாக தான் நமக்கு எண்டாஸ்மாசிஸ்லாம் நடக்கும். எண்டாஸ்மாசிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, வெளியில இருந்து நமக்கு சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் செல்லுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது, அந்த ஆஸ்மாசிஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்யூசன் ப்ரெஷரை வச்சு தான் நடக்குது. ஓகே, இப்போ இந்த டிபிடி வந்து நமக்கு நார்மல் செல்லில் எப்படி இருக்குது, டர்ஜிடில் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஃப்ளாசிடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்மல் செல்லில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓபி மைனஸ் டிபி அதாவது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மைனஸ் டர்ஜிட் ப்ரெஷர். டர்ஜிடில் நமக்கு ஓபி ஈக்குவல் டு டிபி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது இந்த வேல்யூ வந்து ஜீரோ ஆயிரும், இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறப்ப இதை மைனஸ் பண்ணுறோன்னா ஜீரோ ஆயிரும். அதுவே நமக்கு ஃப்ளாசிட் அப்படிங்கிறப்ப டிபி மட்டும் ஜீரோவாகும், அப்போ இதோட வேல்யூ ஓபிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் இந்த கண்டிஷனையும் ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு டர்ஜிட் அப்படின்னா ஓபி ஈக்குவல் டு டிபி இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கலாம், ஃப்ளாசிட் அப்படின்னா டிபி ஈக்குவல் டு ஜீரோ இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த கண்டிஷனும் வந்து நமக்கு க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, இதை மட்டும் பார்த்து. ஓகே, இந்த ப்ரெஷர்லாம் வந்து நமக்கு சும்மா ஓகேவா சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்ம எப்பயும் போல் இங்கே பார்த்தோம் இம்பிபியான்ட்டு பார்த்தோமா, அடுத்து ஆஸ்மாசிஸ், அந்த ஆஸ்மாசிஸ்க்காக தான் பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஆஸ்மாசிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நமக்கு ஆஸ்மாசிஸ் அப்படின்னா நார்மலாக என்ன தெரியும், ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ செமி பெர்மிபிள் மெம்ப்ரைன் அது மூலமாக போகிறது தான் நமக்கு ஆஸ்மாசிஸ். அதுலேயும் இது வந்து பார்த்தோம்னா செலக்டிவ்லி பெர்மியபிள், நமக்கு எது எது தேவையோ அதை மட்டும்தான் செலக்ட் பண்ணி விடக்கூடிய ஒரு லேயராக இருக்கும். ஸோ இட் இஸ் அ செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்ப்ரைன், அது மூலமாக நடக்கூடிய டிஃப்யூசன் ப்ராசஸ். ஓகே கைஸ், இப்போ ஆஸ்மாசிஸை வந்து நமக்கு ஏகப்பட்ட டைப்ஸாக பிரிச்சுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதோட மூமெண்ட் ஆஃப் வாட்டரோட டைரக்ஷனை வச்சு, டைரக்ஷன் ஆஃப் வாட்டர். ஓகேவா, வாட்டர் வந்து எந்த பாட்டு மூவ் ஆகுதோ அதை வச்சு ஒரு டைப்பாக பிரிச்சுருக்காங்க. அதே மாதிரி பிளாஸ்மோலைசிஸ், டெப்ளசோமைசிஸ், டெப்ளஸ்மோலைசிஸ், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இந்த மாதிரி நாலு டைப்பாக சொல்கிறாங்க. இப்போ டைரக்ஷனை வச்சு நமக்கு ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, எண்டோ ஆஸ்மோசிஸ்,
எக்ஸோஸ்மாசிஸ் ஒரே போதாக வருது, அதனால் எக்ஸோஸ்மாசிஸ். எண்டோ அப்படின்னா செல்லுக்கு உள்ளே நமக்கு சால்வெண்ட் வரும், செல்லுக்குள்ள. அதுவே எக்ஸோஸ்மாசிஸ் அப்படின்னா சால்வெண்ட் வந்து அந்த செல்லை விட்டு வெளியில் போகும். ஓகேவா, செல்லுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா எண்டோஸ்மாசிஸ், வெளியே போச்சுன்னா எக்ஸோஸ்மாசிஸ். ஓகே கேஸ், இப்போ இதெல்லாம் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹைப்பர் டோனிக் அப்படின்னா சொல்யூட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து அட்ராக்ட் சால்வெண்ட். ஓகேவா, சொல்யூட் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும், சால்வெண்ட்டை அட்ராக்ட் பண்ணும். ஹைப்போ டோனிக், டோனிக் அப்படின்னா சொல்யூட்னு அர்த்தங்க, சொல்யூட் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சொல்யூட் அப்படின்னா நமக்கு உப்பை ஞாபகம் வச்சுக்கலாம், சால்வெண்ட் அப்படின்னா வாட்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, இது அட்ராக்ட்ஸ் சால்வெண்ட். அதுவே ஹைப்போடோனிக் அப்படிங்கிறப்ப நமக்கு லோ சொல்யூட் இருக்கும். லோ சொல்யூட் இருந்துச்சு அப்படின்னா டிஃபியூசஸ் வாட்டர். ஓகேவா, அங்கே வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு, இங்கே டிஃபியூஸ் பண்ணுது. டிஃபியூஸ் அப்படின்னா கான்சன்ட்ரேஷனை பொறுத்து அதை நமக்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஐசோடோனிக் அப்படின்னா ஐடென்டிக்கல் சொல்யூட், அதாவது ரெண்டு சொல்யூஷனுமே வந்து ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, அந்த மாதிரி அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடியதை நம்ம ஐசோடோனிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்தோம்னா நெட் மூமெண்ட் இருக்காது, ஜீரோவில் இருக்கும் நெட் மூமெண்ட். ஹைப்பர், ஹைப்போ, ஐசோ இதெல்லாம் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். ஓகேவா, நமக்கு வந்து இன்னொரு சொல்யூஷனோடு கம்பேர் பண்ணுறப்ப மட்டும்தான் இதை நம்ம சொல்ல முடியும். சிங்கிள் சொல்யூஷனுக்கு வந்து இதை நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, அதே மாதிரி இதில் வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து கம்மி, ஏன்னா நமக்கு சொல்யூட் மட்டும்தான் இருக்குது, இதில் வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகம். ஓகேவா, ஹைப்போடோனிக் சால்வெண்ட் வந்து அதிகமாக இருக்குது, அப்போ சொல்யூட் வந்து கம்மியாக இருக்குது, அப்போ ஹைப்போடோனிக், அதனால் இது வந்து அதிகமாக இருக்கும், இதில் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ எண்டோஸ்மோசிஸ்னால் செல்லுக்குள்ளே வருதுன்னு பார்த்தோமா, இதில் வந்து பார்த்தோம்னா ஹைப்போடோனிக் அப்படின்னு சொல்லலாம். ஹைப்போ அப்படின்னா என்னது, இட் இஸ் கம்மியாக சொல்யூட் இருக்காது. ஓகேவா, சொல்யூட் கம்மியாக இருந்தால் தானே நமக்கு செல்லுக்குள்ளே வரும். எக்ஸோஸ்மோசிஸ் அப்படின்னா ஹைப்போடோனிக் அப்படின்னு சொல்லலாம், அதாவது இங்கே வந்து சொல்யூட் அதிகமாக இருக்கிறது இங்கே இருக்கும், சொல்யூட் கம்மியாக இருக்கிறது அங்கே இருக்கும். அப்போ நமக்கு அதுக்கு ரெண்டு கடையில் நடக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஹைப்போடோனிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாஸ்மோசிஸ்லேருந்து தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம் வந்து பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு செல்லுலேருந்து நமக்கு செல் மெம்பரைன் போகுது இல்லையா, அப்படிங்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு என்ட்ரி ஆஃப் சால்வெண்ட் வந்து பேக்கில் போயிட்டுருக்கு, அப்போ சைட்டோபிளாசம் வந்து பிரேக் டவுன் ஆகும். இந்த பிளாஸ்மோசிஸோட ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல் வந்து ஃப்ளாசிட் ஆயிரும். ஓகேவா, ஏன் ஃப்ளாசிட் ஆகுது, ஏன்னா இதில் நமக்கு டிபி வந்து ஜீரோ ஆயிரும். டிபினா டர்ஜிட் ப்ரெஷர். ஓகேவா, ஏன் அப்படிங்கிறப்ப நமக்கு செல்லுலேருந்து தானே வெளியே போகுது. ஓகேவா, அதனால தான் இதில் சால்வெண்ட் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் வாட்டரை தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா, வேறு எந்த ஒரு டிஃபிகல்ட்டான சால்வெண்ட்லாம் எடுத்துக்க மாட்டோம். இப்போ இந்த பிளாஸ்மோலைசிஸை மூணு வகையாக சொல்லலாம், இன்சிபியன்ட், எவிடியன்ட், ஃபைனல் அப்படின்னு. ஓகே, இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ரிவர்ஸ் பண்ண முடியும், பட் இதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டோம்ல, இது வந்து இர்ரிவர்சிபிள். ஃபைனல் அப்படின்றத பார்த்தாலே உனக்கு தெரியணும். இதில் வந்து மேக்ஸிமம் மார்ஃபாலஜிக்கல் சேஞ்ச் இருக்காது. சைட்டோபிளாசம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிறது தானே, சைட்டோபிளாசம் பிரேக் டவுன் ஆகிறது. இப்போதைக்கு நமக்கு செல் எப்படி இருக்குன்னா அதில் லைட்டாக கார்னரில் மட்டும் இப்படி லைட்டாக, அது வந்து பார்க்க பெருசாக தெரியாது, வெல்ட்டான மாதிரி. ஆனால் இங்கே நமக்கு அதிகமாகவே தெரியும், கொஞ்சம் உள்ளே தள்ளி போயிருக்கும். ஃபைனலில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே உள்ளே தள்ளி அப்படி இப்படி இருக்கும். ஓகேவா, அதில் இதில் வந்து ஒன்று இருக்காது. என்ன அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் அந்த செல்வாளுக்கும் கனெக்ஷன், இது ரெண்டுலேயுமே பாருங்கள் இல்லை. ஆனால் இதில் வந்து கனெக்ஷன் இருக்குது, கார்னரில் மட்டும்தான் கனெக்ஷன் இல்லை. அப்போ பிளாஸ்மா மெம்பரேனுக்கான கனெக்ஷன் வந்து இது ரெண்டுலேயும் இருக்காது. இது கூட கனெக்ட் ஆகிருக்கு, இது வந்து செல்வாள், இது பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா, ஷேர் பண்ணிக்கிறது கூட வச்சுக்கோங்க, பிளாஸ்மா மெம்பரேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கார்னரில் மட்டும் கரெக்டாக இருக்கா. ஓகே, இந்த பிளாஸ்மோலைசிஸ் ப்ராசஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு லிவிங் செல்லில் மட்டும்தான் நடக்கும். சப்போஸ் ஒரு செல் வந்து செத்து போயிடுச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறது கூட இந்த பிளாஸ்மோலைசிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டெப்ளோஸ்மோலைசிஸ். நம்ம இங்கே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா சைட்டோபிளாசம் பிரேக் டவுன் ஆச்சு, மறுபடியும் அது ஒன்று சேர்க்க முடியாதா அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் நமக்கு டெப்ளோஸ்மோலைசிஸ் வந்து வருது. இது வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹைப்போடோனிக் சொல்யூஷன், ஹைப்போடோனிக். ஓகேவா, ஹைப்போடோனிக்னா என்னது, சொல்யூட் வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்யூஷன். அப்போ சால்வெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா வாட்டர் எடுத்துக்கலாமா, வாட்டர், வாட்டரில் சொல்யூட் வந்து கம்மியாக இருக்குது. அந்த வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா எண்டோஸ்மோசிஸ் நடக்கும்.
ஓகேவா, ஹைபோடோனிக் அப்படின்னாலே எண்டாஸ்மாசிஸ் தானே. அப்போ எண்டாஸ்மாசிஸ் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு மறுபடியும் அந்த சைட்டோபிளாசம் வந்து மறுபடியும் டர்ஜிட் ஆயிடும். இங்கே ஃப்ளாசிட் ஆச்சு, இங்கே டர்ஜிட் ஆகுது. ஓகேவா, அப்போ ஃப்ளாசிட்னா நமக்கு ஓபி வந்து டிபி வந்து ஜீரோ ஆயிரும். டர்ஜிட் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, அப்போ நெட்டு வந்து ஜீரோவாக இருக்கும். ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னா நெட் வேல்யூ ஜீரோ. அதுவே ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னா நமக்கு சேம் ஆஸ்மாசிஸில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்க போகுது. பட் நம்ம ப்ரெஷர் கொடுத்து அதை ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போக போகிறோம். அவ்வளோதான் அப்ளையிங் ப்ரெஷர். இந்த இடத்துல நமக்கு செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்ப்ரைன் இருக்குது. ஓகேவா, இதுக்குள்ளே தான் நம்ம ஆல்ரெடி ஆஸ்மாசிஸ் நடந்த ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்காங்க. இதை நம்ம ப்ரெஷர் கொடுத்து இதை பூரா இந்த மறுபடியும் இதே மெம்ப்ரைன் வெளியில் வந்துச்சு, வெளியில் வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஃபினாமினா, ரொம்பவே நமக்கு ரேராக நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்ஸ். அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லோயர் கான்சென்ட்ரேஷன் டு ஹையர் கான்சென்ட்ரேஷன் த்ரூ செமி பெர்மியபிள் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு எப்பயுமே ஹையர் டு லோயர் போகக்கூடிய ஆஸ்மாசிஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா, பட் அதே ப்ராசஸ் தான் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா,